பிரபல தயாரிப்பாளரான ஹிந்து ரங்கராஜனும் சந்திரபாபு மிகவும் நெருக்கமான நண்பர் ஒரு நாள் ரங்கராயனுடைய வீட்டுக்கு வந்த சந்திரபாபு டேய் ஒரு நூறுரூவா இருந்தால் கொடுடா என்று ரங்கராயனை பார்த்து கேட்டார் அப்போ சந்திரபாபு பின்னாலே ஒரு மனிதர் கையில் ஒரு சூட் கேஸுடன் நிற்பதை பார்த்த ரங்கராஜன் உன் பின்னால் நிற்கிறவர் யார் என்று சந்திரபாபுடன் கேட்டபோது அவரா அவர் நாகரெட்டியாருடைய ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஒரு படத்தில் ஒப்பந்தம் செய்கிறதுக்காக அட்வான்ஸ் வந்திருக்காரு அட்வான்ஸ் எவ்வளோ தெரியுமா பத்தாயிரம் ரூபாய் அதை நான் ஏன் வாங்கலேன்னு கேளு அந்த படத்துக்காக நாகரெட்டியார் எனக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்க சம்பளம் இருக்க அது எனக்கு திருப்தியாக இல்லை சம்பளம் இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுத்தா தான் அந்த படத்தை நடிப்பேன்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த அட்வான்ஸை வாங்கிக்கிங்கன்னு அவர் திரும்ப திரும்ப என்னை வற்புறுத்திட்டுருக்காரு அவர்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் தான் நான் இங்கே வந்தேன் எம்பு நாளையே அவரும் வந்துட்டார் என்று தன் பின்னாலே நின்று கொண்டு வந்த நபரை பற்றி ரங்கநாயனிடம் சொன்னார் சந்திரபாபு ஏடா உனக்கு பைத்தியமா பின்னாடி பத்தாயிரம் ரூபா வச்சுட்டு ஒருத்தன் நிற்கிறான் அதை வாங்காமல் எங்கிட்ட நூறுரூவா கொடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க என்று சந்திரபாபை பார்த்து ரங்கராஜன் கேட்டபோது தட் இஸ் நன் அப் யுவர் பிஸ்னஸ் எனக்கு நூறுரூவா ஒரு கொடுக்க முடியுமா முடியாதா என்றார் சந்திரபாபு இப்போ ரங்கராஜன் நினச்சார் நாம் நூறுரூவா கொடுத்தா அந்த பத்தாயிரரூபா வாங்க மாட்டாயே இந்த நூறுரூவா கொடுக்கலன்னா நிச்சயமாக அந்த பத்தாயிரரூபா அட்வான்ஸ் வாங்கிடுவான் சந்திரபாபுக்கு அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குமே என்று நினச்சார் ரங்கராஜன் நூறுரூவா கொடுக்க முடியாது என்று திட்டவட்டமாக சொல்லிட்டேன் ஆனால் அவர் அப்படி சொன்னதுக்கு பின்னாலேயும் சந்திரபாபு அந்த பத்தாயிரம் ரூபாயை வாங்கினாரா என்றால் இல்லை அவர்கிட்ட வாங்காமல் அவர் பாட்டு போயிட்டார் அவர் பின்னால் அந்த ப்ரொடக்ஷன் மேலே போயிட்டார் இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிடும்போது சந்திரபாபு பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு மேன் ஆஃப் பிரின்சிபல்ஸ் என்று ஒரு பத்திரிகையில் பதிவிட்டிருக்கிறார் ரங்கராஜன் சினிமாவில் இது போன்ற பல சுவையான சம்பவங்கள் அங்கங்கே சிதறி கிடக்கின்றன என்பது தான் உண்மை திரைக்கதை மன்னன் என்று பெயர் பெற்றுள்ள கே பாகிராஜனுடைய திரைப்படங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நகைச்சுவைக்குத்தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும் ஆனா அப்படி நகைச்சுவைக்கு அவர் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு அதை பற்றி தான் இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அவருடைய முதல் திரைப்படமான சுவர்லா சித்திரங்கள் மிகப்பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள் ஆனால் அந்த படத்துல பார்த்தீங்கன்னா முதல் பகுதி கலகலப்பாக இருக்கும் பிற்பகுதி சோகமயமாக இருக்கும் அந்த படத்தினுடைய வெளியீட்டுக்கு பின்னாலே திருப்பதி போகின்ற வழியிலே நகரிலே ஒரு நாள் இறங்கி காப்பி சாப்பிட்டார் பாகிர அப்ப அந்த ஹோட்டலில் இருந்த ஒரு வயிற்று சிறிது நேரம் அவரையே பார்த்து கொண்டிருந்து விட்டு அதுக்கப்புறம் வேகமாக ஒரு பக்கத்திலே வந்தார் நீங்கள் பாக்யராஜ் தானே என்று பாக்யராஜை பார்த்து கேட்டவர் அநியாயமாக ஒரு சில்வர் ஜூபிளி படத்தை சாதாரண நூறு நாள் படமாகிட்டீங்களே என்று பாகியராஜை பார்த்து சொன்னார் அவர் எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னே கொஞ்ச நேரம் பாகியராஜால் புரிஞ்சுக்க முடியல உங்களுடைய சித்திரங்கள் படத்தை பார்த்த முதல் பாதி எந்த அளவு கலகலப்பாக போகுது அதே மாதிரி ரெண்டாம் பாதியம் பண்ணியிருந்திங்கன்னா அந்த படம் பிச்சுக்கிட்டு போயிருக்குல்ல அதை விட்டுட்டு சோகமயமாக பண்ணி இப்படி ஒரு சில்வர் ஜூல் படத்தை நூறு நாள் படம் ஆகிட்டீங்களேன்னு மீண்டும் பாகியராஜை குற்றம் சாட்டினார் அந்த சர்வர் அதை கேட்ட உடனே தான் தான் என்ன மாதிரியான தவறு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாகியராஜுக்கு புரிய வந்தது முதல்ல அந்த படத்தை பார்த்துவிட்டு ரசிகர்கள் வரும்போதெல்லாம் நாம் என்ன மாதிரியான காட்சி அமைத்தமோ அது ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால்தான் இப்படி கனத்தை மனத்தோடு வெளியே வருகிறாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் பாகியராஜ் ஆனால் அந்த ரசிகருடைய பேச்சை கேட்டதுக்கு தான் தன்னுடைய படங்கள் எப்படி அமைய வேண்டும் என்று வரையறுத்து கொண்டார் பாகிராஜ் அதற்கு பின்னாலே எப்படிப்பட்ட வெற்றிகளை எல்லாம் பாகிராஜ் குவித்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம் அதற்கு தூண்டுகோலாக இருந்தது நகரிலே அந்த ஓட்டலில் பாக்ராஜுக்கு இந்த ஆலோசனையை சொன்ன அந்த சர்வர் இரண்டு ஆஸ்காரலை வென்ற இசையமைப்பாளர் ஏ அரகமான் அறிமுகமான திரைப்படம் ரோஜா என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த ஒரு விஷயம் அந்த படத்தை இயக்கியவர் மணிரத்னம் அந்த படத்தை தயாரித்தவர் கே பாலச்சந்தர் இந்த இடத்துல தான் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதற்கான ஒரு விஷயத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படம் நீர்க்குமொழி என்ற திரைப்படம் அந்த படத்திலே நாகேஷ் கதாநாயகன் நடித்திருந்தார் நீர்க்குமிழி திரைப்படத்துக்கு இசையமைத்தவர் கே பாலச்சந்திரனுடைய ஆஸ்தான இசையமைப்பாளராக அப்போது இருந்த குமார் இந்த வீக்குமார் தான் கே பாலச்சந்திரைய நாடங்கள் எல்லாவற்றுக்கும் இசையமைத்தவர் நீர்க்குமை படத்துக்கு வி குமார் இசையமைத்த போது அவரோடு இணைந்து பணியாற்றினார் ரஹ்மானுடைய தந்தையான சேகர் ஏ ஆர் ரஹ்மானை பற்றி ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கின்ற விஜய் மகேந்திரன் இந்த சம்பவத்தை அவருடைய நூலிலேயே குறிப்பிட்டதோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதற்கு இதை விட வேறு என்ன சான்று வேண்டும் என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அவர் சொல்லியிருப்பது எவ்வளவு சரியான கருத்து கே பாலச்சந்தர் இயக்கிய முதல் திரைப்படத்தில் ஏ ஆர் ரஹமானுடைய தந்தை பணியாற்றுகிறார் ஏ ஆர் ரஹ்மானுடைய முதல் படத்தை அந்த கே பாலச்சந்தரே தயாரிக்கிறார் என்ன ஒரு பொருத்தம் திரைக்கதை மன்னன் என்று இந்தியா முழுவதும் இன்று வரை போற்றி கொண்டிருக்கின்ற பாக்யராஜனுடைய திரையுலக பயணத்தில் மிகப்பெரிய வெற்றியை குவித்த படம்னா அது முந்தானம் முடிச்சு ஏவிஎம் நிறுவனத்துக்காக பாக்யராஜ் உருவாக்கிய தான் முந்தானை முடிச்சு ஆனால் அந்த படத்துக்கு முதல்ல பாக்யராஜ் சேர்ந்த பேர் என்ன தெரியுமா சின்ன வீடு என்பது தான் இந்த சின்ன வீடுன்ற பெயர் ஏவிஎம் சரவணனுக்கு அவ்வளோவா பிடிக்கல ஏவிஎம் சகோதரர்களுக்கும் பெருசாக பிடிக்கல அதனால் அந்த பேரை மாற்றி வேறு பேர் வைங்க என்று பாக்யராஜிடம் அவர் கேட்டார் அப்போ தன்னுடைய சொந்த படத்துக்காக முந்தாணி முடிச்சு என்ற பெயரை வைத்திருந்தார் பாக்யராஜ் என் சொந்த படத்துக்காக வச்சுருக்க பேரை உங்களுக்கு தந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு இந்த முந்தாணி முடிச்சு என்ற பெயரை ஏபிஎம் படத்தினுடைய அந்த கதைக்காக கொடுத்தார் பாக்யராஜ் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்னென்னா முந்தானி முடிச்சு அப்படின்றத பேரை கூட்டி பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தம் எட்டு எழுத்து வரும் சினிமாவில் இந்த எட்டு எழுத்துல பெயர் வைக்கிறதுக்கு எல்லோருமே பயப்படுவார்கள் ஆனால் இந்த பேர் ரொம்ப பிரபலமாக இருக்குது இந்த பேரும் வேணும் எட்டு எழுத்தாக இருக்கேன்ற ஒரு சங்கடமும் அவர்களுக்குள்ளே இருந்தது அப்போ அதற்கு ஒரு தீர்வை சொன்னவர் ஏவம் அப்போ விளம்பர பிரிவில் இருந்த அர்ஜுனன் என்பவர் ஒரு அருமையான தீர்வை சொன்னார் அவர் முந்தானே முடிச்சு ரெண்டுலேயுமே மூ மூ தான் அதனால் மூ அப்படின்றத பெருசாக போட்டு முந்தானை கீழே முடிச்சு என்று இப்படி பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு எழுத்தில் இந்த முந்தானை முடிச்சு பெயர் அடங்கி விட்டார் அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான அந்த பெயரும் விட்டது இந்த எட்டு இடத்துல அந்த பெயர் அமைந்தது என்ற சங்கடத்தையும் தீர்த்து வைத்தார் அர்ஜுன் எல்லா நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதிபுத்திசாலியில் சில பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்களை மிகச்சரியா சரியாக பயன்படுத்தி கொள்வதில் தான் அந்த நிறுவனத்தினுடைய சாமர்த்தியம் இருக்கு ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவுடைய அடையாளமாக கருதப்பட்ட விஜயா வாகினி ஸ்டுடியோஸ் இருக்க அந்த ஸ்டூடியோவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டிலே கட்டத் தொடங்கினார் நாகரெட்டியார் நாற்பத்தி எட்டாம் ஆண்டிலே அந்த ஸ்டூடியோ கட்டி முடிக்கப்பட்டது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் இந்தி என்று பல மொழிப்படங்களுடைய படப்பிடிப்பு விஜயா வாகனி ஸ்டூடியோவில் நடக்கும் மொத்த இந்திய திரைப்பட நட்சத்திரங்களையும் வாகனி ஸ்டுடியோ உள்ளே போனால் பார்த்துடலாம் அப்படின்ற சூழ்நிலையெல்லாம் கூட ஒரு காலத்தில் இருந்தது அப்போ இந்த நடிகர் நடிகை எல்லோரையும் ஒன்று திரட்டி விஜயா கார்னிவல் என்ற பெயரிலே ஒரு கார்னிவலை நடத்தினால் என்ன என்ற எண்ணம் நாகரெட்டியாருக்கு தோன்றியது அதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டிலே மிகப்பெரிய நட்சத்திர திருவிழாவை அந்த ஸ்டூடியோவில் நடத்தினார் நாகரெட்டியார் அந்த கார்னிவலில் கலந்து கொள்ளாத தென்னிந்திய நடிகர் நடிகளே இல்லை என்று சொல்லலாம் அந்த கார்னிவலே கலந்து கொண்ட நடிகர் நடிகள் எல்லாருக்கும் ஒரே ஒரு கண்டிஷன் தான் விதிக்கப்பட்டிருந்தது எல்லாரும் மாறு வேஷத்தில் வரணும் ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டுக்கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அது அப்படி பல நடிகர் நடிகர்கள் வேஷம் போட்டு கொண்டு வந்து ஒரு நாள் முழுவதும் கோலாகலமாக இருந்தது அந்த வாயினி ஸ்டூடியோ இந்த நிகழ்ச்சிகள் பற்றி படிக்கும் போதும் கேள்விப்படும் போதும் இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் மீண்டும் இந்த தமிழ் சினிமா நடக்குமா அப்படின்ற ஏக்கம் நம்மிடையே பிறப்பதை தவிர்க்க முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன்னுடைய திரைப்படங்களில் இந்தந்த மாதிரியான அம்சங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்குவார் அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த மாதிரியான அம்சங்கள் இருக்கணும் எதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக வரையறுத்து கொண்டிருப்பவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிவாஜி படத்திலே அவர் நடித்த போது ஒரு சென்ட் கம்பெனியினர் சிவாஜி படத்திலே அவர் நடித்த ஒரு காட்சியினுடைய புகைப்படத்தை அவருடைய சென்ட் விளம்பரத்துக்கு பயன்படுத்தி கொள்வதற்காக ஏவி நிறுவனத்திலும் அனுமதி கேட்டார் அதுக்காக அவங்க கொடுப்பதாக சொன்ன தொகை எவ்வளோ தெரியுமா ஒரு கோடி ரூபாய் இந்த ஒரு கோடி ரூபாய் அவங்கக்கிட்ட அப்படியே கொடுத்துட்றோம் நீங்கள் உங்களுடைய அறக்கட்டளைக்கு இந்த தொகையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று ரஜினியிடம் கூறினார் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் சரணுடைய மகனான புகன் ஆனால் ரஜினிகாந்த் அதற்கு உடன்படணும் என்னுடைய ரசிகர்கள் என்னுடைய நடிப்பை பார்க்கறதுக்காக தான் சினிமாக்கு வராங்க இந்த சென்ட் விளம்பரத்தில் என்னுடைய படம் இடம்பெற்றால் நிச்சயமாக இந்த சென்ட்டை நான் வாங்கி பயன்படுத்துவே என்று அவர் நினைத்துக்கொள்ளக்கூடும் அது மாதிரி அவங்கள நான் ஏமாற்ற விரும்பலை அதனால் எனக்கு இந்த ஒரு கோடி ரூபாய் வேண்டாம் என்னை மன்னித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த பணத்தை வாங்க மறுத்து விட்டார் ரஜினிகாந்த் ஆரம்பத்தில் ஒரு விளம்பரங்களில் தலை காட்டியிருந்தாலும் ஒரு காலக்கட்டத்திற்கு பிறகு தன்னுடைய கொள்கையை இப்படி வகுத்து கொண்டதுனால தான் ரஜினிகாந்தை எந்த விளம்பர படத்திலையும் நம்மால் பார்க்க முடியல